ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே செக்ஷனில் ஆளுநரின் நீதித்துறை அதிகாரங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? கவர்னருடைய ஜுடிஷியரி பவர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன். சரியா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கவர்னருடைய ஜுடிஷியரி பவர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இதுவே போதுமானது. சில ஆர்டிகல்ஸ் மட்டுமே தான் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். அந்த ஆர்டிகளை பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? சரி, இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 161 பற்றி பார்ப்போம். தென் அதுக்கு பிறகு பாக்கி இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரியா? இந்த ஆர்டிகல்ஸ் 161 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன்லி நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த ஆர்டிகல் 161 நடந்திருக்கு. ஸோ இதனால் டேரெக்டாகவே 161 ஆர்டிகில் சம்டைம்ஸ் வந்து 6 மார்க் க்வெஸ்சனுக்கு டேரெக்டாகவே கேட்கலாம். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 161 ஆர்டிகல் 161 எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், பார்டனிங் பவர் ஆஃப் தி கவர்னர். சரியா? ஸோ இதில் பார்டனிங் பவரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்டனிங், ரெஸ்பைட், ரெப்ரைவ், ரெமிட், கம்யூட். சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்டனிங் பவர். பார்டனிங் சொல்லும்போது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், முழுமையாக மன்னிப்பு. சரியா? ஸோ இதில் ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெத் சென்டென்ஸுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது. யாருக்கு மட்டும்தான் இருக்குது? ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா? தென் ரெஸ்பைட். ஸோ ரெஸ்பைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவர் டிசேபிளாக இருக்காரு, அதெல்லாம் இல்லஸாக இருக்காருன்னா அவருடைய பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான அதிகாரம். சரியா? தென் ரிப்ரைவ். ஸோ ரிப்ரைவ்னு சொல்லும்போது ஒரு குறுகிய காலத்துக்கு தண்டனையை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இதுதான் ரிப்ரைவ். ரெமிட்டுன்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டை 3 வருஷத்துக்கே கம்மி பண்ணலாம். இதுதான் ரெமிட். கம்யூட்டேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டெத் சென்டென்ஸ் பனிஷ்மெண்ட்டை வந்து லைஃப் சென்டென்ஸாக மாற்றலாம். அதாவது ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட்டை வந்து லைட்டர் ஃபார்மாக மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன். சரியா? ஸோ இவ்வளோ தான் டைப்ஸ் ஆஃப் பார்டரிங் பவர்ஸ். சரியா? தென் இந்த மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு கொடுத்துருக்கப்பட்ட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் வந்து ஸ்டேட் லாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரியா? ஒரு ஸ்டேட்டு ஒரு லாவை சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த சட்டத்தில் வரக்கூடிய மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் மட்டும் தான் யாருக்கு இருக்குது? கவர்னருக்கு இருக்குது. இதை நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஈவன் ஸ்டேட் லாவாக இருந்தால் கூட அந்த ஸ்டேட் லாவில் சொல்லியிருக்கிற தண்டனைக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கான அதிகாரம் யாருக்கு இல்லை? கவர்னருக்கு இல்லை. அதுவும் யாருக்கு தான் இருக்குது? ஜனாதிபதிக்கு தான் இருக்குது. சரியா? தென் நோ டைம் ஃப்ரேம், வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இன்கேஸ் ஒரு நபர் வந்து மன்னிப்பு கோரி கவர்னர்கிட்ட போகிறாருன்னா, பெட்டிஷன் கொடுக்குறாருன்னா, அது அந்த கவர்னருக்கு வந்து குறிப்பிட்ட 3 மாதத்துக்குள்ளாடி மன்னிப்பு வழங்கணும் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கிடையாது. கவர்னருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் கிடையாது, எப்போ வேணால் டிசிஷன் எடுக்கலாம். சரியா? தென் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரியா? சரி, கவர்னர் வந்து மன்னிப்பு வழங்குறதுக்கான முடிவு எடுக்கிறாருன்னா அது யாருடைய அட்வைஸோடு தான் எடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்வைஸோடு தான் எடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸோட அட்வைஸோடு தான் கவர்னர் என்ன பண்ணுவார்? டிசிஷன் எடுப்பார். ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. எந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, மருராம் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரியா? தென் நோ மார்ஷியல் கோர்ட். ஸோ மிலிட்ரி கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் யாருக்கு கிடையாது? கவர்னருக்கு கிடையாது. யாருக்கு மட்டும்தான் இருக்குது? ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா? தென் நாட் பவுண்ட் டு கிவ் ரீசன்ஸ். ஒரு நபருக்கு வந்து மன்னிப்பு வழங்கிட்டார்னா எதுக்காக மன்னிப்பு வழங்குறாருங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தென் ஜுடிஷியல் ரிவ்யூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் மருராம் கேஸில் சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கவர்னர் வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்குறாருன்னா அந்த மன்னிப்பை வந்து யாராவது ஒரு நபர் சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, சேலஞ்ச் சுப்ரீம் கோர்ட்லேயே ஹைகோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டதாகும். சரியா? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். சரியா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சில செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஜெயிலர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பு வழங்கிடுவாங்க இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கவர்னர்கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க. கவர்னர் என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பு வழங்குறதுக்காக ஒரு ஆர்டரை ரிலீஸ் கொடுத்துருவார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது சுச்சுவேஷன் வந்து ஒஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேஸில், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். சரியா? அப்போது கவர்னருடைய மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதாகும். சரியா? இவ்வளோ தான் வந்து ஆர்டிகல் 161. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நமக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கே போதும். சரியா? தென் ஆர்டிகல் 217 என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். சரியா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கிட்ட அட்வைஸ் கேட்பார். சரியா? யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்பார்? கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டுக்கிட்டே அட்வைஸ் கேட்பார். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்கிட்டே அட்வைஸ் கேட்பார். சரியா? இதில் கவர்னர் இன்க்ளூட் ஆவார். ஓகே? தென் ஆர்டிகல் 233 அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். இதில் அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடையாது, போஸ்டிங், ப்ரொமோஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். சரியா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? கவர்னர்.
பட் யாரோடைய கன்சல்டேஷனோட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்டேஷனோட அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சரியா? தட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அதர் ஜட்ஜஸ் அதர் தேன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். ஸோ இந்த ஆர்டிகல் 333 வராத வேற ஏதாவது ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? கவர்னர் தான், பட் இன் கன்சல்டேஷன் வித் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரியா? ஸோ இவ்வளோ வந்து ஆளுநருடைய நீதித்துறை அதிகாரத்தில் இவ்வளோ போதுமானது. ஸோ தேங்க்யூ வெரி மச்.